குமரி மண்வாசனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர்மேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து வேஸ்ட் மெட்டீரியலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த டோர்மேட்க்கு நம்ம யார்ன் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த யார்ன் எப்படி பண்ணுங்கிறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்படி நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போது நான் அந்த விண்டோவோட கிரில் தான் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரேமாக. உங்களுக்கு உட்டன் ஃப்ரேம் உங்ககிட்ட இருந்தது இல்லைனா நீங்கள் செஞ்சு வாங்கினா கூட ஓகே தான். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் கார்பெண்டர்கிட்ட சொன்னால் நீங்கள் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது எங்கிட்ட உட்டன் ஃப்ரேம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த விண்டோவோட கிரில் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதில் நாட் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு முதல்ல மேலேருந்து எடுத்ததுனால இப்போ கீழே இருந்து அந்த யான் கொண்டுட்டு போகிறேன். திரும்ப லெஃப்ட் சைடில் மேலேருந்து கீழ் சைடோடி போகணும். அப்படி மேலே கீழே மேலே கீழே அப்படிங்கிறப்ப வந்து நார்மலாக தெரியும், நம்ம கம்பியில் வந்து ஏதாவது இது பண்ணுறப்ப ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறி மாறி பண்ணுவோம் இல்லையா. இது என்ன இதுனா, இப்போ நம்ம கட்டில் சேரெல்லாம் நம்ம பின்னுவாங்கள்ல, அதே சேம் இது தான். என்ன அதுக்கு வந்து நாட் கொஞ்சம் ஃபஸ்ட்டே அந்த டைட்டாக ஒன்று போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா அந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட்டு நம்ம இது பண்ணுறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழோடி அந்த எடுத்து வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு பண்ணியாச்சு. நான் கலர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அதனால் வேறு யான் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்படி ஊசி வச்சு லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி பண்ணியாச்சு. ஃபுல்லாக நமக்கு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. அதாவது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஏன்னா அது பனியன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப டைட் பண்ணி பண்ணோன்னா அதை கலத்தி எடுத்ததுக்கப்புறம் வந்து சுருங்கிரும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் கலத்துனதுக்கப்புறம் வந்து ஈஸியாக உருவி வந்துடும். அதனால தான் பார்த்து நம்ம பண்ணணும். இப்போது இதில் வந்து இப்போ நீளமாக நம்ம இது பண்ணியாச்சு. இனி க்ராஸில் வந்து இந்த ரோப் வந்து ஜாயின் பண்ணுறோம். நான் அதுக்கு ஒரு க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் யான் மாதிரி ரொம்ப இழுத்து அந்த க்ரிப்க்கு இல்லை, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நார்மலான கொஞ்சம் சாஃப்டான யான் இருந்தாலும் ஓகே தான். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதை நான் டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முதல்ல வந்து லைட்டாக அது ஏன்னா அப்படியே நம்ம இது பண்ணோம்னா ஈஸியாக உரிய வந்துடும் இல்லையா பின்னும்போது, அதனால் ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இதை லாஸ்டில் வந்து முடிக்கிறப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணுற அளவில் இருக்கணும். இல்லைலாம் ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் சும்மா ஒரு சின்னதாக ஒரு தையல் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தையல் கொடுக்கணும். இப்போ தைச்சதுக்கப்புறமா நான் அதை கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி, ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டான யான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து நார்மலான பனியன் கிளாத் இல்லாமல் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இதை இழுத்து இது பண்ணாமல் யான் மாதிரி பண்ணாமல் நான் அப்படி டைரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா இழுக்கும்போது வராது, அது அந்த யான் கண்டிஷனுக்கு வராது. இப்படி குறுக்க குறுக்க இது பண்ணும். இப்போ நான் வந்து இதை வந்து வேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளாஸ்டிக் ஊசி மாதிரி வச்சு அதை நான் வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஊசி இல்லை அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் சாக்கு தைக்கிற ஊசி மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதை வச்சு கூட பண்ணலாம். அதுனா இதை விட ரொம்ப ஈஸி. அது இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற ரோப்பை வந்து ஃப்ரண்ட்லையும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோப்பை வந்து பின் சைடும் தள்ளணும். அப்படி தள்ளி தள்ளி ஒவ்வொரு லைனுக்கும் அந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறப்ப நமக்கு ஒரு கிளியரான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஐ மீன் ஹார்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஆனால் எப்போவுமே கீழே நம்ம கட்டியிருக்கக்கூடிய அந்த குறுக்க கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த யான் வந்து மேக்ஸிமம் சேம் மெட்டீரியலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பனியன் மெட்டீரியல்லே
வித்தியாசமான கிளாத்தெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மீடியமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். மேக்ஸிமம் கொஞ்சம் எல்லாம் அதாவது ஒரே மாதிரி இருக்கிற அளவு பார்த்துக்கணும். அந்த நீளமாக நீள வாக்கில் கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் நான் அப்படி சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் நெடுக்க கொடுக்கறது நீளமாக அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த யான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி இப்போ இது வந்து மேலே இருக்குது, சரி இனி கீழே இருக்கிறத மேலே எடுக்கலாம். அடுத்து மேலே இருக்க அதை கீழே பின்னாடி தள்ளிடலாம். கீழே இருக்கிறத மேலே கொண்டு வரேன். இது உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் க்ளோஸ்அப்பில் வச்சு இது பண்ணுறேன். இந்த மாதிரி இழுத்தாச்சு. இப்போ மாறி மாறி பண்ணி பண்ணி வந்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி வந்துருச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் முடிகிற முக்கால் வாசி நமக்கு வந்துருச்சு அந்த பின்னல். கொஞ்சம் இடையில இடையில கொஞ்சம் தள்ளி தள்ளி, அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கணும். ரொம்ப டைட்டாலாம் நம்ம பின்னுற அந்த இதை வச்சு டைட்டாலாம் இழுக்கக்கூடாது. இப்போ நானும் வந்து சாக்கு தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் ஊசி வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி இருந்தது, உடையிற கண்டிஷன்ல இருந்தது, அதனால அதை விட்டுட்டு சாக்கு தைக்கிற ஊசியை நான் எடுத்துருக்கேன். இதே மாதிரிதான் இப்போ பின்னாடி இருக்கிற நூலை மேலே எடுத்தாச்சு, மேலே இருக்கிறது பின்னாடி, அடுத்து மேலே இருக்கிறது அதை பின்னாடி விட்டாச்சு, பின்னாடி இருக்கிறது மேலே. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சில இது வந்து இந்த ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணி இருக்கிறது இடையில வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோல்டு பண்ணி உள்ளே விட்டுட்டோன்னா அது அசிங்கமாக, அதாவது ஒரு இதாக நீட்டாக இல்லாத மாதிரி இருக்காது. லாஸ்ட்டில் ஃபினிஷிங் முடிகிறப்ப எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் அந்த இடையில அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே ஃபோல்டு பண்ணி விட்டுக்கணும். நான் ஃபுல்லும் இதில் வந்து கிராஸ் இந்த இப்போ நான் பின்னுறது எல்லாமே வந்து இதில் க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இடையில கூட கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பின்னி முடித்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம், லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். இதை இப்போ சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணோம், தப்பி தவறி கூட வேற எங்கேயா கட் பண்ணிட்டோம். சைடில் ஒரு இன்ச்சு கட் பண்ணி சைடில் தள்ளி கட் பண்ணால் கூட நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணது அதாவது பின்னது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சமாக பார்த்து கவனமாக கட் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக கட் பண்ணலாம், ஒவ்வொரு யானா பார்த்து பார்த்து பண்ணணும். நான் ஒரு சைடு முடிச்சிட்டேன் கட் பண்ணி. இப்போ அடுத்தது கட் பண்ணுறேன். இதில் ஒரு நாலு இது மட்டும் விட்டுருந்தேன், ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த குஞ்சலம் போடுறது, அப்போ தான் அது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப. அதனால் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஏதாவது எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். அது அந்த இதை எடுத்து நான் வந்து இப்போ யான் வந்து நம்ம ஒரு இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருக்கோம், ஆனால் இப்போ இந்த குஞ்சலம் போடுற யான் வந்து நான் ஹாஃப் இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப. அந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு யான் எடுத்து இந்த மாதிரி நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி கூட கட்டலாம், இல்லைன்னா வெறுமனே முடிச்சு மாதிரி போடலாம். நான் இப்போ முடிச்சு தான் போட்டுட்ருக்கேன். நார்மலாக நம்ம சொட்டையெல்லாம் போடுவோம், சொட்டைன்னு சொல்லுவோம்ல ஊர் சைடெல்லாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க சொட்டை போடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தான் அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்படி வரிசையாக ஒன் பை ஒன்னாக பார்த்து, இதில் நமக்கு ரெண்டு ரெண்டு இது கிடைக்கும், லைன் கிடைக்கும், அதாவது கீழே வரக்கூடிய லைனாக அப்புறம் மேலே வரக்கூடியது. அப்போது ரெண்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம இது போட்டோன்னா அதுக்கு இடையில வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத் அந்த யான் வந்து இதாகும், கவர் ஆகிடும். ஸோ அது உருவாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அந்த மேட்டில் மேலேயே உட்காந்துட்டு இது பண்ணால் கொஞ்சம் நகராமல் இருக்கும். நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் லெங்க்தியாக பண்ணியிருக்கேன் வீடியோ. இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு வந்து நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சைடில் நம்ம
இந்த நூல் வந்து அப்படியே நிற்குது இல்லையா, அந்த யான் வந்து அப்படியே நிற்குது இல்லையா, அதை வந்து ஊசி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் உள்ள. ஏன்னா அது குட்டியோண்டு தான் இருக்கும், ஈஸியாக இது பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் வச்சு க்ரீனையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த க்ரீனை வந்து இந்த இடை வழியாகவே வந்து கொடுத்து கொடுத்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிற தெரியாத அளவுக்கு அந்த இதில் இடையில விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள் தெரியும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த முடிச்சு வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப போட்டது, கிரில்ல கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் நான் அப்பவுமே சொன்னேன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஸ்டிச் போட்டால் போதும்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டிச் தான். இப்போது இந்த க்ரீனையும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதில் க்ரீன் ரோப் இருக்கிறதுனால அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி தைக்காமல் அப்படியே நம்ம இது பண்ணோன்னா கொஞ்சம் நாளடைவில் அது ஈஸியாக உருவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வழியாக நம்ம பண்ணி எடுத்துடலாம். சாக்கூசி வச்சு இந்த மாதிரி மற்ற யானோட இடையிலேயே வந்து இந்த மாதிரி புகுத்தி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தி தான், ஏன்னா புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும், ஏன்னா இல்லைன்னா உருவிடும். இப்போ நமக்கு முடிஞ்சது வேலை, அது கொஞ்சம் இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சைஸ்லாம் வந்து ஒரு சைடு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், கொஞ்சம் குறுகலாக அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கணும். இப்போது நான் அந்த குஞ்சலத்தை வந்து அன்னீவனாக இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக சைஸுக்கு வச்சு கட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு நம்ம கட் பண்ணுறோம், கட் பண்ணியாச்சு. ஏதாவது முன்னப்பேனா இதாக பெரு இது நீளமாக இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப வந்து இதாக இல்லை, அதனால் நீளம் ரொம்ப கொஞ்சம் அன்னீவனாக இருக்கிறத பார்த்து மட்டும் கட் பண்ணுறேன். இந்த சைடில் அந்தளவுக்கு இது இல்லை. இப்போ மேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.